கடலூர் மாவட்டம் ஜெப இயக்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் ஊழியங்கள் நெய்வேலி டவுன்ஷிப் அன்புடன் வழங்கும் உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷ நேரம். வாசித்து தியானிப்பதற்காக அருள் உரைக்கு ஆதாரமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவான் அவனுக்கு வெளிப்படுத்தின அந்த விசேஷம் 19 அதிகாரம் 11 வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்பதே. பிரியமானவர்களே, நமக்கு நற்செய்தி அல்ல, நமக்கு ஒரு முக்கிய செய்தி உண்டு. குட் நியூஸ் நாட் ஃபார் அஸ், குட் டைடிங்ஸ் நாட் ஃபார் அஸ், இட்ஸ் ஃபார் த ஜென்டைல்ஸ். பட் வி ஹாவ் அ பிரேக்கிங் நியூஸ்.
நமக்கு நற்செய்தி அல்ல. எத்தனையோ ஆண்டுகளாக, எத்தனையோ தலைமுறைகளாக நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார் என்கிற செய்தி நமக்கு பரிச்சயமான செய்தி. ஆகினால் தான் நான் சொன்னேன், இட்ஸ் நாட் ஃபார் அஸ் குட் நியூஸ். அப்கோர்ஸ் வி மெரிட்டேட் ஆன் திஸ் அட்வென்ட் சீசன் அபவுட் த குட் டைடிங்ஸ் அண்ட் அபவுட் த குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வருகையின் காலங்களிலே அந்த பிறந்த இயேசு பாலனுடைய திருச்செய்தியை நாம் தியானிப்பதிலே தவறில்லை, நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் அது நமக்கு அல்ல, அது ஒருமுறை கூட கேள்விப்படாத இன்னும் அநேகர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்களே, இதை சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இருக்கிறார்களே, வெளியே இருக்கிறார்களே, அவர்களுக்கு தான் அந்த செய்தி. ஆகினால் நான் இப்படி சொல்லுவேன், லூக்கா 2:10-11 வசனங்கள் விசுவாசிகளுக்கு அல்ல, That is for Gentiles. ஒரே ஒரு தூதன் வானத்திலே தோன்றி, இதோ எல்லா மக்கள் இனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் நல்ல செய்தியை சொல்லுகிறேன். அந்த நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த செய்தி புற இனத்தவர்களுக்கு. நமக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1 அதே 10-11 வசனங்கள், அங்கே ஒரே ஒரு தூதன் வானத்திலே தோன்றி சொன்னான். இங்கே அப்போஸ்தலர் 1 ரெண்டு தூதர்கள், வானத்திலிருந்து ரெண்டு தூதர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். வந்தவர்கள் அந்த கலிலேய மனுஷர்கள் ஆகிய அந்த 11 சீடர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஏ கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எவ்வாறு இந்த இயேசுவானவர் வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அவ்வாறே அவர் மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். அன்றைக்கு ஒரே ஒரு தூதன் தோன்றி சொன்னான். இயேசுவானவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு ரெண்டு தூதர்கள் கீழே இறங்கி வந்து சொன்னார்கள். அந்த செய்திதான் சபைக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9 அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் யார்? ரட்சிக்கிறவர் என்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கும். உலக ரட்சகர், இந்த உலகத்தை மீட்கும்படிக்காக அவர் உலக ரட்சகராக வருகிறார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனம். The prophecy has had been already fulfilled. It had been already fulfilled. மத்தேயு 21:4-7 அவர் கழுதையின் மேல் ஏறி பவனியாக வந்த தேவாட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக, முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னையே ஜீவபலியாக, பரிகாரமாக, பலி பொருளாக செலுத்துவதற்காக அவர் வந்து அந்த காரியத்தை முடித்து விட்டார். That's of course it's a good news. But that is not the news for the church. We have a breaking news. Mukhya Seidhi. And the Mukhya Seidhi enna theriyuma? Velippadana Visesham. 19:11 Parlogam therandirukka kandem. Oru vellai kudarayin mele eri irukkirar. Not on a donkey. On a white horse. Kudarayin mele eri irukkiravar. He is on the white horse. He is sitting on the back of the white horse. எதற்காக வருகிறார்? அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். யுத்தம் பண்ண வருகிறார். There is a war. ஒரு மகா யுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். கடைசி மகா யுத்தம், ஒரு பெரிய யுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக குதிரையின் மேலே இருக்கிறார். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் முடிந்தேறிவிட்டது. Every word, every prophecy has been fulfilled. Ella theerka darshanangalum nerai veri vittathu. Ore oru theerka darshanam. Anal sonne namakku suvisesham alla, namakku visesham. We don't have good news, we have a breaking news.
நமக்கு ஒரு முக்கிய செய்தி உண்டு. சபை அதை அறிந்து கொள்ள வேண்டும். சபை அதை அறிந்து கொண்டால் நிர்விசாரமாய் வாழ முடியாது, ஏனோதானோ என்று வாழ முடியாது. கொழுந்து விட்டு இருக்கிற ஒரு அக்கினியோடு அனலுள்ள வாழ்க்கை வாழும் சபை. அல்லேலூயா. எஸ், there is a breaking news for the church. அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார், யுத்தம் பண்ண வருகிறார். பிரியமானவர்களே, கழுதை சமாதானத்திற்கும் சாந்தத்திற்கும் அடையாளம், ஆனால் குதிரை யுத்தத்திற்கும் மூர்க்கத்திற்கும் அடையாளம். முதல் வருகையிலே உன்னத அன்போடு வெளிப்பட்டார். என்ன உன்னத அன்பு? கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்துவதற்காக. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? கடைசி சொட்டு ரத்தத்தையும், தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல், இந்த முழு மனுக்குலத்திற்காக. என் தலைமுறையிலே 700 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். இந்த 700 கோடி மக்களுக்காகவும், for all those 700 crores of people, இந்த 700 கோடி மக்களுக்காகவும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துவதற்காக வந்தார். அப்படிதான் தன்னுடைய உன்னத அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் 2 வருகையிலே உக்கர கோபத்தோடு வெளிப்படுவார். அங்கே உன்னத அன்பை பார்க்க முடியாது, அங்கே கரிசனையை பார்க்க முடியாது, அங்கே இரக்கத்தை பார்க்க முடியாது, உக்கர கோபம் வெளிப்படும். முதல் வருகையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்காக வந்தார். 2 வருகையிலே இந்த மனுக்குலத்தின் ரத்தத்தை சிந்துவதற்காக வருகிறார். பீவேர், இந்த முழு மனுக்குலத்தின் ரத்தம் சிந்தப்படும். முதல் வருகிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்காக வந்தார். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறாரே, முழு மனுக்குலத்தின் ரத்தத்தை சிந்துவதற்காக வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:20 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஏறி இருக்கிற அந்த குதிரையில் கடிவாளம் மட்டும் தரையிலிருந்து அந்த குதிரையின் கடிவாளம் மட்டும் ரத்தம் பெருகி இருந்ததாம். எவ்வளவு தூரம் தெரியுமா ஓடினது? 1600 ஸ்தாதி ஓடினது. 1600 ஸ்தாதி என்றால் 1600 furlong. ரத்த ஆறு ஓடும். 1600 furlong அப்படி என்றால் 184 மைல் பெரிய ரத்த ஆறு ஓடுவதற்காக வருகிறார். I'm not joking. This is not a story. இது கதை அல்ல. இது நடைபெற போகிற ஒரு breaking news, விசேஷம். இது நடைபெற போகிறது. 1600 ஸ்தாதி, 184 மைல் தூரம் ரத்த ஆறு ஓட போகிறது. ஆகையினால் தான் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், ஆயத்தமாகி விட்டார். இந்த யுத்தம் எங்கே நடைபெற போகிறது? Armageddon. There is a final battle and he is going to fight that battle and he is the winner of that battle. கடைசி யுத்தம், மகா யுத்தம் Armageddon-ல நடக்க போகிறது. ஜெப உதவிக்கு 9486516785, 9489227759, 9551184314, 8903316164 மற்றும் 9363102477. உங்கள் நன்கொடைகளை அனுப்ப எங்கள் வங்கி விவரங்கள், அக்கவுண்ட் நேம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பிரேயர் மூமெண்ட், அக்கவுண்ட் நம்பர் 3396733184, பேங்க் SBI Bank, Branch, Neyveli Bazaar, தொடர்புக்கு M. Jasper, Cell Number 9443180968. வானத்தின் வாசல் ஜெபகூடாரத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை 7:00 முதல் 8:30 வரை துதி ஜெப ஆராதனை நடைபெறும். இடம் 181 SPT மணிநகர், எக்ஸ்டென்ஷன் 2, வடக்குத்து காந்தி நகர், போஸ்ட் 607308.